ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ட்ரோமஸ் 2. ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சேன், பட் அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. நம்ம ட்ரோமஸ் 1 ஆல்ரெடி கதையை கேட்டிருப்போம். இந்த கௌபாய் காலகட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் மண்ணுக்கடியிலேருந்து ஒரு பெரிய புழு வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருந்திருக்கோம். அந்த புழு கிட்ட ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க மாட்டி எப்படி அதை சாகடிச்சு தப்பிச்சாங்கன்ற அட்வென்ச்சரான கதையை சொன்ன கதை தான் ட்ரோமஸ் 1. இந்த பார்ட் 2ல அந்த புழுக்கள் எல்லாம் வளர்ந்து அதிகமாயிடுதுங்க. அப்போ ஒரு ஆயில் கம்பெனிலேருந்து இந்த புழுக்கள் எல்லாத்தையும் வேட்டையாட சொல்லி நம்ம ஹீரோ எரோலுக்கு ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரை ஏத்துட்டு நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி சாகடிச்சது தான அப்படின்னு சொல்லிட்டு வராரு எரோல். ஆனா இந்த புழுக்கள் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் கொடூரமான ஜந்துக்களா மாறிடுதுங்க. அதுங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்ற கதையை சொல்ற கதை தான் ட்ரோமஸ் 2. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓ சேனல். நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சீனில் மெக்சிகோவில் இருக்க ஒரு மலைப்பகுதியில் ஒரு பைப் மேலே ஒருத்தர் எதையோ பார்த்து பயந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருக்காரு. தரையை பார்த்து ரொம்பவும் பயப்படுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ட்ரோமஸை பார்த்து தான் அவர் பயந்துட்டு இருக்காரு. இப்போ அங்கேருந்து தப்பிக்கணுன்ற பதட்டத்தில் அப்படி கீழே விழுறாரு. அவர் விழுந்த அடுத்த செகண்டே அந்த புழு அவரை சாகடிக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம எரோவில் காட்டுறாங்க, இவர் பார்ட் 1ல 2 ஹீரோவில் ஒருத்தராக இருந்திருப்பார். இவர் வந்து எதையோ ஒன்று பிடிக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவர் அந்த புழுவை தான் பிடிக்க போறாருன்னு பார்த்தா வான் கோழியை பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் அவரை பார்க்கறதுக்கு அங்க ஒரு பிசினஸ் மேன் வராரு. அவர் வந்து ஒரு பெரிய ஆயில் கம்பெனி நடத்திட்டு இருந்திருப்பாரு. கூடவே ஒரு ஆர்வ கோளாற காட்டுறாங்க, இவன் பேர் கிரேடி. இவன் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி இப்பதைக்கு. இவங்க ரெண்டு பேருமே எரால மீட் பண்ண வராங்க. அதுக்கு எதுக்காக வராங்கன்னா, பார்ட் 1ல இவங்க அந்த புழுவெல்லாம் சாப்பிடுச்சதுக்கு அப்புறமா வந்து மீடியால பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. எரால் கிட்ட ஒரு பிசினஸ் பேசுறதுக்காக தான் அந்த பிசினஸ் மேன் வந்திருக்காரு. அது என்ன பிசினஸ்னா, இந்த மாதிரி அவர் நடத்திட்டு இருக்க ஆயில் கம்பெனியில அந்த புழுக்கள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நிறைய சொல்லும் நம்ம கேக்குற எல்லா வெப்பன்ஸும் ஆர்மில இருந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது எரால் யோசிக்கிறாரு, இதுக்கு மேல நமக்கு வயசாயிட்டு இருக்கு, இப்போ வந்து இந்த வாய்ப்பை நம்ம நழுவட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. இவன் பயங்கரமா குதிக்கிறான் இந்த ஆர்வ கோளாறு. ஆக்சுவலி இவன் எதுக்காக வந்திருக்கான்னா, நம்ம எரலோட பயங்கரமான ஃபேன். அவன் அவங்க கூட ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ நானும் வரேன்னு சொல்றான். அது பாருங்க, நீங்க யோசிக்காதீங்க தலை, நான் வந்தேன்னா உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பேன், லக்கேஜ் தூக்கிட்டு வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னும் போது, சரி சரி வா, இன்கேஸ் ஏதாவது புழு கிட்ட மாட்டிக்கணும்னா முதல்ல உன்னை தூக்கி போட்டுட்டு நாங்க வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வரும்போது
போட்டு ஏராளம் கிரேடியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களும் போறாங்க போறாங்க போறாங்க, ஒரு புழு கூட மாட்டல. அந்த பழைய சைட்டுக்கு போறாங்க, அங்க போய் பார்த்தா ஜிலோன் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. டக்குன்னு அந்த கிரேடி என்ன சொல்றானா, நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை தூக்கி கீழே போட்டு இவங்க பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த மானிட்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு புழு வருது தெரிஞ்ச உடனே நம்ம ஏறாவில் என்ன பண்றாருன்னா, வெளியில வந்து ஒரு பாம் எடுத்து ஒரு ரிமோட் கார்ல கட்டி அந்த ரிமோட் காரை ஓட விடுறாரு. ஸோ அந்த அதிர்வு மூலயமா என்ன ஆகுதுன்னா, அந்த ரிமோட் காரை புழு சாப்பிடும் போது ஸோ இவர் வந்து பாம்பை வெடிக்க வைக்கிறாரு. அந்த புழு அப்படியே வெடிச்சு செதறது. இப்போ கிரேடி கத்துறான், 50,000 கத்திட்டே இருக்கான். அவ்வளோதான், இவங்களை காட்டுறாங்க. ஒவ்வொரு புழுவா செதற விடுறாங்க. இப்படியே ஒரு 6 புழுக்களை சாகடிக்கும் போது இப்போதான் கிரேடி என்ன கேட்கிறானா, இது வரைக்கும் $300,000 சம்பாதிச்சிட்டோம், என்ன பண்ண போறீங்க அப்படின்றத கேட்கும்போது, நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட போறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. என்னது மியூச்சுவல் ஃபண்டா, அதெல்லாம் விடுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தீம் பார்க்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்றது சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. அதெல்லாம் நான் பண்ண போறது இல்லைன்னு சொல்லும்போது, யோ பெருசா யோசியா, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவன் கொடை எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி போறான். அவர் சொல்லிட்டே இருக்காரு, தப்பா கீழே போவாத, சீக்கிரமா மேலே வான்றதை சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே பெரிய புழு வந்துடுது. இவன் பயந்து போய் வந்து கார்ல ஏறிக்கிறான். இது ரொம்பவும் பெருசா இருக்கு அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, அந்த புழு இந்த காரோட அந்த சங்கிலி தொங்கிட்டு இருந்ததுல அதை பிடிச்சி கடிச்சு இந்த காரை தர 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 தரன்னு இழுத்துட்டு போகுது. இவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க பிரேக் எல்லாம் அடிக்கிறதுக்கு, ஆனால் ஒண்ணுமே முடியல. இப்போ அந்த புழு என்ன பண்ணுதுன்னா, பார்ட் ஒன்ல கண்ணா பின்னான்னு வேகமா போயிட்டு மலை மேலேருந்து விழுந்து செத்துறோம். ஆக்சுவலி இப்போ அதுக்கு தெரியுது இது வந்து மலை, இங்கேருந்து நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு தள்ளி நகர்ந்து போது. இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து ஒரு பாறையில கார் எடுத்துட்டு போய் இடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த சங்கிலி கட்டாயி இவங்க தப்பிக்கிறாங்க. இப்போதான் மானிட்டர்ல பாக்குறாங்க, ஏகப்பட்ட புழுக்கள் அங்கே வந்துட்டு இருக்கு. அங்கிருந்து தப்பிச்ச ஒரு வழியா வராங்க. வரும்போது யாரால் என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் பேர்ட்டுக்கு கால் பண்றாரு. பார்ட் ஒன்ல கன் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா, அவரு தான். அவருக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் கூட டைவர்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கும், அதனால காண்ட்ல இருப்பாரு. இவருக்கு இந்த அட்வென்ச்சர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வரேன் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. இங்க கட் பண்ணா இந்த ஜியாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்களே, அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அது என்னன்னா, பூமி கடியில இருந்து நிறைய சாம்பிள்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கும், அது என்னன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருந்திருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அது வேற எதுவுமே கிடையாது, அந்த புழுக்களோட உடம்புல இருக்க முட்கள் அப்படின்றது தெரியுது. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ரொம்ப ஆழத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள், இதுல அந்த முட்கள் இருக்குதுன்னா இந்த புழுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிருகங்கள், இப்ப அது எப்படி உயிரோட வந்திருக்குன்னு தெரியல அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவங்க இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மானிட்டர்ல வந்து ஒரு பெரிய புழு வருது. எல்லாருமே ரெடி ஆகிறாங்க அதை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு, ஆனா என்னன்னு பார்த்தா அது புழு கிடையாது. அங்க வந்தது நம்ம தலைவன் பேர்ட். ஒரு பெரிய ட்ரக் ஃபுல்லா கன் எடுத்துட்டு வராப்புல வேற லெவலுக்கு ஏமோஸ் இருக்கு, எல்லா கன்னு பாம்புன்னு இருக்கு. இந்த மாதிரி லூட் இருக்கிற ஒரு ட்ரக்கை கொடுக்கலாம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ல, செமையா இருக்கும். ஸோ இப்போ பேர்ட்டை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. யாரால அந்த கிரேடிக்கும் இன்ட்ரோ கொடுக்கும்போது கிரேடி குதிக்கிறான், என்னங்க இப்படிலாம் கன்று வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம பேர்ட்டும் அதுக்கப்புறம் நம்ம டீமும் கிளம்புது தனித்தனியாக. ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தேடலாம் சாகடிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த பேர்ட் என்ன சொல்கிறேன்னா, என்னடா கண்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா, ரெடி டு ஈட் ஃபுட், இதை சாப்பிடுங்க, இதை 10 ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாரு. இந்த ட்ரக்கில் கால்வாசி இந்த ஃபுட்டு தான் இருக்குது தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்பிளிட் ஆகி போகிறாங்க. இங்கே இவங்க சாவடிச்சுட்டு இருக்காங்க, இங்கே பேர்ட் தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கில் பண்ணுறாரு. அப்படி கில் பண்ணும் போது அவர் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உன்னை சாகடிச்சிட்டேனே அப்படின்றது சொல்கிறாரு. அந்த சவுண்ட் எங்களுக்கும் கேட்டுச்சுப்பான்னு சொல்லிட்டே இருக்கும்போது பேர்ட் என்ன சொல்கிறான்னா, ஆனால் இது சாகும்போது இது வாயில் ஒரு சங்கிலி இருந்ததுப்பா அப்படின்றது சொல்லும்போது, காரை இழுத்துட்டு போச்சுல அந்த புழு தான் இது. இப்போ தான் இந்த ஏரோலம் கிரேடியும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த மானிட்டரில் புழுக்கள்லாம் இவங்களை தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் வந்து துரத்திட்டே போய் பார்க்குறாங்க, ஆனால் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இதுங்க பயங்கரமாக ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கு, நம்ம வருது தெரிஞ்சு போய் தான் இது தள்ளி போதுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு பெரிய புழு வந்து பேனட் மேலேயே விழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்கை வந்து அப்படியே ஒரு சர்வரில் தள்ளி விட்டுடுது. அவ்வளோதான், நகரவே முடியாது இப்போ அந்த ட்ரக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக வந்து பார்க்குறாங்க இதை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் காரில் பாம்பு வச்சு கிட் அனுப்புகிறாங்க. பட் ஆனால் அது வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ பெயினில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்போ தான் அந்த கிரேடி வந்து டக்குன்னு வந்து சந்தோஷமாக வரும். என்ன சொல்கிறான்னா, ஐயோ உயிரோட இருக்கியா, இதை பிடிச்சா டபுள் பேமெண்ட்யா நமக்கு அப்படின்றத சொல்லும்போது பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எரால் வந்து ரேடியோவில் காண்டாக்ட் பண்ணுறாரு அந்த சைட்டுக்கு, இந்த மாதிரி வந்து அந்த பேர்டோ அந்த டிரைவர் இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து ஒரு வண்டியை கொடுத்து அனுப்ப முடியுமா, அந்த ட்ரக்கு பின்னாடி கூட கிரெயின் இருக்குமே, நாங்கள் உயிரோட ஒன்று பிடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லும்போது, சரி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகிடுது, அப்படியே காரில் உட்காந்துட்டே இருக்கும்போது பேர்ட் கால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கெங்கயோ தேடி போயிட்டுருக்கேன், நான் ஒன்று தான் சாகடிச்சு, அதுக்கு மேலே என்னால் சாகடிக்க முடியல அப்படின்றத சொல்லும்போது, எங்களுக்கு உயிரோட ஒன்று கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான் இந்த கிரேடி. இப்போ டக்குன்னு பயங்கரமான சவுண்டு கேட்குது, அந்த புழு பயங்கரமாக கதருது. வாங்க தலை போய் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லும்போது
டே அதே நான் போய் பார்க்கணும் போது, தலை உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, அவன் $100,000 சம்பாதிச்சு கொடுக்க போற செல்லக்குட்டி அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அதோட பாதி உடம்பு சதிஞ்சு போயிருக்கும், அதே எதையோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். டே இப்போதான்டா கத்திட்டு இருந்தது, அதுக்குள்ளே பாதி உடம்பு காணாமல் போயிருக்கு அப்படின்றத சொல்லும் போது, டே இது வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ வெளியில் வந்திருக்கடா அப்படின்றத பேசிட்டே இருக்காங்க. இதை உடனே இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ரேடியோ டெட்டு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. டே ஏதோ நடக்குதுரா அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது இப்போ இங்கே புழு கத்துச்சுல, அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் ஒரு புழு கத்திட்டு இருக்கு, இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுரா அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது இப்போ தூரத்தில் ஒரு வண்டி வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த பெட்ரோன்றவங்க கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா வண்டி. இப்போ வண்டி வந்துட்டே இருக்கு, திடீர்னு நின்றுடுது. இந்த கிரேடு என்ன சொல்கிறான்னா, தலை அவருக்கு உச்சாகிச்சா வந்திருக்கும் அதனால் நின்றுட்டு பாருன்னும் போது ரொம்ப நேரமாக பார்த்துட்டு ரொம்ப நேரமாக உச்சா போயிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறான். பார்த்தா ஆலையை காணுவாங்க, லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்க வண்டியில். சரி ஓகே, நமக்கு வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் புழு இல்லை, அது நமக்கு தெரியும், மானிட்டர் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வந்து அங்கே போயிடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா வெயிட்டையும் தூக்கின்னு வராங்க. நம்ம ஏரால் வந்து மானிட்டர் மட்டும்தான் வச்சுக்கிறாரு, வேறு எதையும் வச்சுக்கல. தலை என்ன தலை, எல்லா வெயிட்டையும் எங்கிட்ட கொடுத்துட்டு மானிட்டர் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றது கேட்கும்போது, இந்த மானிட்டரில் தானே தெரியும் புழு வருது, அப்போ தானே என்னால் ஓட முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த ட்ரக்கிட்ட போயிட்டாங்க, போய் பார்க்குறாங்க, ரொம்பவும் ஷாக் ஆகிறாங்க. என்னன்னா பேனட்டில் இருக்க இன்ஜின் வந்து பிச்சு போய் கிடக்கும், ஏதோ இன்ஜினை சாப்பிட்டு பிச்சு எடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பெட்ரோன்னு தேடிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக்குக்கு பின்னாடி அவர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கை. இதே இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரெண்டு கை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. நானும் ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்கேன், ஒரு புழுவை கூட பார்க்கல, அதனால நான் பேசிக்கே திரும்புறேன் அப்படின்றத ரேடியோவில் அவர் பண்ண வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை திருப்பிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம எரால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ரேடியோ டவருக்கு கூப்பிட்டு வராரு, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தா இன்னும் ஷாக் ஆயிடுறாரு, அந்த ரேடியோ டவரே நாஸ்தி ஆகி போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்களால எங்கேயுமே காண்டாக்ட் பண்ண முடியாது வெளி உலகத்து கூட. இப்போதான் அந்த டவர் பக்கத்தில் ஒரு சின்ன வேன் மாதிரி பார்க்குறாங்க, இதை எப்படியாவது எடுத்துனோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேடி நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி உடைப்பான். நம்ம யாராவது வந்து டேய் கதுவே ஓப்பனில் இருக்கடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ கன்னை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க, ஏதோ ஒன்று பெருசாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டியூண்டா ஒன்று வருது. அந்த புழுவும் ஒரு சின்ன டைனோசரம் கலந்த கலவையாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று குட்டியாக வருது. டே இதுங்களுக்கும் வந்து சத்தியமாக கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது அது தலையிலேருந்து செதில் மாதிரி பிரிஞ்சு அது வழியாக பார்த்து இது கத்துது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை அட்டாக் பண்ண ஓடி வரும்போது ஸோ இவங்க கண்ணை வச்சு சுட்டு அதை சாவடிக்கிறாங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க, டே இது தாண்டா அது வயிற்றுலேருந்து வந்திருக்கு அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நிறைய சவுண்டு கேட்கவோ முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த குட்டி ஜந்துக்களை காட்டுறாங்க, ஏகப்பட்டது அங்கே இருக்குது. இப்போ போட்டை காட்டுறாங்க, அவர் வழி மாதிரி போயிட்டு மேப்பை பார்த்துட்டே இருப்பாரு. டக்குன்னு மேப்பை கீழே எடுக்கிறாரு, பார்த்து அந்த ஜெந்துக்கள் அங்கேயே வந்துடும், இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணுறாங்க. இங்கே அந்த ஆயில் சைட்டில் வந்து கேட் கிட்ட வந்து அந்த அசிஸ்டன்ட் பேசிகிட்டே இருக்கான் வெளில இருந்துன்னு. ரேடியோ எதுவுமே ஒர்க் ஆகலை, இப்போ நம்ம யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல, ரொம்பவும் பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக கத்துறான். என்னன்னு பார்த்தா அவன் காலை கடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு இருக்குங்க அந்த ஜெந்துக்கள். இதை பார்த்துட்டு கேட் ரொம்பவும் பயந்துடுறாங்க. அவ்வளோதான் அந்த அசிஸ்டன்ட் இறந்துடுறான். அவ்வளோதான் இவங்க கையில் சின்னதாக சுற்றி ஒன்று வச்சு நான் அழுதுக்குன்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்போ டோர் உடையிற சவுண்ட் கேட்குது, ரொம்பவும் பயந்துட்டு இருக்காங்க. பார்த்தா டோரை உடச்சிட்டு வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோஸ். ஸோ அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவ்வளோதான்டா வகையாக மாட்டிக்கணுண்டான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வெளியில் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காரோட என்ஜினை அது நின்று கடிச்சிட்டு இருக்கு, அப்படியே அதை சுட்டு தள்ளுறாங்க. இப்போ தான் கேட் கேட்குறாங்க, ஒரு புழுவோட வயிற்றுலேருந்து எத்தனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு 3 வந்திருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சி இந்த மானிட்டரில் பார்த்த வரைக்கும் இன்னும் நீங்கள் 8 புழுக்களை நீங்கள் சாகடிக்கவே இல்லை. அப்படி ஒரு புழுக்கு நம்ம 3 கணக்கு வச்சோன்னா 8 புழுக்கு இந்த மாதிரி 24 நேரத்துக்கு வெளியில் வந்திருக்கும் அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும்போது வெளியில் சவுண்ட் கேட்டு பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில் ஒரு ட்ரக் வருது, அதில் யாருன்னு பார்த்தா பேர்ட் வராரு, ரத்த கிளறியா வராரு. அவர்கிட்ட இருந்த எல்லா ஆமோவையும் யூஸ் பண்ணி ஏகப்படுத்த கொண்டிருப்பாரு அவரு. அது மட்டும் இல்லாம உயிரோட ஒன்னு புடிச்சிட்டு வந்திருப்பாரு. பட் நீ வேற லெவல்யா அப்படின்னு சொல்லிட்டு கிரேடி சொல்றான். அது மட்டும் இல்லாம கிரேடி இப்ப செம்ம ஹாப்பியா இருக்காரு, உயிரோட ஒன்னு கச்சிச்சுப்பா, $100,000 என்ற மாதிரி குச்சிட்டு இருக்கான். இப்ப அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வண்டியோட எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம பேர்ட் கீழே இறங்கி வரும்போது அவர் வச்சிருந்தால ரெடி டு இட் ஃபுட் அது நிறைய கீழே விழுது. இப்ப பின்னாடியில இருந்து அந்த கிரீச்சரை வந்து தூக்கிட்டு எல்லாரும் ரூம்குள்ள போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க, வண்டி கடியில இருந்து ஒரு ஜந்து வெளியில வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடுது. இப்போ ரூம்குள்ள காட்டுறாங்க, இந்த குட்டி ஜந்துவை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல போய் மறைஞ்சிக்கிட்டு ஒரு தொடப்பத்தை மட்டும் எடுத்து காட்டுறாங்க. அப்போ ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேது அந்த ஜந்து. இவங்க ஏஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமா கத்துது. என்னன்னா இப்பதான் வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அது கண்ணு மாதிரி திறக்குது இல்லையா, அது வந்து
மனுஷங்களோட ஹீட் சென்சார் உடம்புல இருக்க ஹீட்டை வச்சு தான் அது பார்க்குது அப்படின்றத அந்த கேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எரால் என்ன சொல்கிறோன்னா கரெக்டு தான், அதனால தான் வந்து என்ஜின் சூடாக இருக்கும் போது என்ஜினையும் அது கடிக்குதுங்க வந்து அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ இது கத்திக்கினே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேர்ட் வந்து அந்த ஃபுட்டை போடுறாரு. அந்த ஃபுட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே பயங்கரமாக கத்தி ஒரு மாதிரி ஒரு முட்டை மாதிரி வாமிட் எடுக்குது. வாமிட் எடுத்த உடனே அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டியாக இன்னொரு க்ரீச்சர் வருது. இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த கேட் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து செல்ஃபாகவே இனப்பெருக்கம் பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் இதுங்களுக்கு போதுமான ஃபுட்டு கிடச்சிட்டாலே போதும், வயிறு ஃபுல் ஆகிட்டாலே இந்த மாதிரி வந்து முட்டைங்களை வாமிட் பண்ணி அதுலேருந்து ஒரு க்ரீச்சரை உருவாக்கிடும் அப்படின்றத சொல்லும் போது அவ்வளோதான் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போது இதுங்க நிறைய வெளியில் வந்திருக்கும், இதுங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், 4-8 ஆகும், 8-16 ஆகும், அவ்வளோதான் இந்த ஊரே அழிய போகுதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு கதவு உடச்சிக்கிட்டு ஒரு க்ரீச்சர் உள்ளே வருது. இவங்க வந்து அடித்து அதை வெளியில் அனுப்பிடுறாங்க. இப்போ எட்டி பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பேர்ட் கொண்டு வந்திருப்பா தெரியுமா, அந்த ட்ரக் ஃபுல்லாக அவரோட ஃபுட்டு, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஏகப்பட்ட க்ரீச்சர் அங்கே உருவாகி போய் கிடக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேர்ட்டை பார்க்குறாங்க, பேர்ட் எனக்கு எப்படா இது தெரியும் அப்படின்றத கேட்குறாரு. இப்போ எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க, எல்லாமே கத்துதுங்க. உடனே வந்து இந்த கிரேடியில் எனக்கு தெரியும் எங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதை நோக்கி ஓடும் போது இந்த கேட் கத்துறாங்க, அங்கே போவாதரா போவாதரான்னு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் வெறும் முதல் செவரு மட்டும் தான் வச்சிருப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது, வகையாக மாட்டிக்கினாங்க. இப்போ எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாமே அங்கே இருக்கு. பட் இந்த ஒரு செவரு குறுக்கால இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு கண்ணு தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு டோரை உடச்சு முதல்ல நம்ம எராலும் நம்ம கிரேடியும் வெளியில் வராங்க. தலை தலை பொறுமையாக நடத்தல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுங்களுக்கு கண்ணு தெரில. ஓகே லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வராங்க. பின்னாடியே வந்து அந்த பேர்ட்டும் கேட்டும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு ட்ரக் இருக்குது, அந்த ட்ரக்குக்கு நம்ம எப்படியாவது போயிட்டோம்னா போதும், இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அந்த ட்ரக் இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு கிரீச்சர் அந்த புழு வந்து நின்றுட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறேன்னா பேர்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு யானைகளெல்லாம் சுடுற கன்று இருக்கும், இதை வச்சு நான் சுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுட்டுடுறாரு. அதை அப்படியே செதறிடுது அது. ஏ அப்படி சுட்டம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பீத்திக்கிறாரு. அப்படியே வந்து வராங்க அவங்க. வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சுட்டாங்களை அந்த கிரேச்சரை, அதுக்கப்புறமா ஒரு செவரு இருக்கும் அதையும் தாண்டி புல்லட் போயிருக்கும் அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும் அதையும் தாண்டி புல்லட் போயிருக்கும். இப்போ அப்படியே இவங்க தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்களே ஒரு காரு அதை காட்டுறாங்க, அது இன்ஜின்லேயும் அந்த புல்லட் போயிருக்கும். இப்போ எல்லாரும் பேர்ட்டை பார்க்குறாங்க, டே எனக்கு எப்படா தெரியும் அப்படின்றத பேர்ட் சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாமே இவங்கள துரத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒருத்தர் ஒரு சைடில் ஓடி போயிடுறாங்க. நம்ம எரோலும் ஹீரோயினும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கிரேடி வந்து ரூஃப் மேலே போயிடுறான். இந்த பேர்ட் என்ன பண்ணுறாருனா ஒரு சின்ன புல்டோசர் மாதிரி இருக்கும், அதில் மண் தூக்குறது இருக்கும் தெரியுமா, அதில் போய் பத்துக்கிறாரு. இப்போ இந்த பேர்ட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேடி ரெண்டு பேருமே தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனவங்களை வந்து கதுவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிரேச்சர். அப்போ தான் இந்த எரோல் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா ஒரு துணியை நல்லா சுட தண்ணியில் முக்கிட்டு அதை கொடி கம்பியில் போட்டு இதுங்க பார்க்குற மாதிரி தள்ளி வைக்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஹீட்டை பார்த்துட்டு இதுங்கெல்லாம் அங்கே ஓடும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிரேடி இருக்கிற இடத்துக்கு மேலே டாப்புக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் இவங்ககிட்ட ரேடியோ இல்லை, எங்கேயோ வெளியில் காண்டாக்ட் பண்ண முடியாது, இப்போ இவங்ககிட்ட வெப்பனும் கிடையாது, அப்படியே பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க ஏதாவது யோசிங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஸோ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அப்படியே மொக்க போட்டுட்ருக்காரு. இப்போ திடீர்னு அந்த கிரேடி வந்து பயங்கரமாக கத்துறான், டே எல்லாரும் இங்கே வந்து பாருங்கடா அப்படின்றத சொல்லும்போது இந்த குட்டி புழுக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு ஒன்று மேலே ஒன்று பேலன்ஸ் பண்ணி நின்று மேலே வர ட்ரை பண்ணுதுங்க. ஸோ இப்போ இதை வந்து கீழே இருக்க பேர்ட் பார்க்குறாரு. இப்போ ஒன்று பண்ணுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை துரத்திக்கிட்டு எல்லாமே போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்ரக்கெலாம் நிற்க வச்சுட்டு இருந்தார்ல ஒரு கேரேஜ் மாதிரி அதுக்குள்ளே ஓடி போகிறாரு. பின்னாடி ஒரு வழி இருக்குது, அது வழியாக வந்து அதையும் லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெயின் ஷட்டரையும் மூடிடுறாரு. எப்படி லாக் பண்ண பார்த்தியா அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே ஹாப்பியாக வராங்க, இதுங்க எல்லாத்தையுமே அந்த குடோன்குள்ளே போட்டோம்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது என்னடா உள்ள ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த சைட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 6 மாதத்துக்கான ஃபுட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தின்னுட்டு குட்டி போட ஆரம்பிக்குதுங்க உள்ள. இப்போ என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. இன்கேஸ் இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனோம்னா கூட நம்ம மறுபடியும் அங்கே திரும்பி வரத்துக்குள்ளே இது ஏகப்பட்டது உருவாயிடும், இதை எப்படியாவது இங்கேயே அழிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. இப்போ எரோலுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருனா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லேருந்து அந்த கோல்டான ஸ்மோக் வரும்ல அதை வச்சு என் உடம்பு ஃபுல்லாக அடிங்க, ஸோ என்னோடய வெப்பம் கம்மியாகிடும், ஸோ அதுக்கப்புறமா நான் உள்ளே போயிட்டு இவரோட ட்ரக்லேருந்து நம்ம சில பாம்புகளை எடுத்தோம்னாலே இதை அழிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவர் மேலே அந்த ஸ்மோக் எல்லாம் அவர் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போய் பார்க்குறாரு, ஏகப்பட்டதுங்க உருவாகி போயிருக்கு. ஸோ அப்படியே வந்து அப்படியே போய் நிற்கிறாரு கோல்டாக. அப்போ ஒன்று அப்படியே எட்டி பார்க்குது, கண்ணை திறந்து பார்க்குது, இங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சுத்தமாக உடல் வெப்பம் இல்லாததுனால மறுபடியும் அதை சாப்பாட தொடங்கிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே டாப்புக்கு போயிட்டு பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு வழியாக அந்த ட்ரக்கில் ஏறுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ அவரோட ஹீட்னால அந்த கோல்ட்னஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. இப்போ
அதுங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிது. அவ்வளோதான், உள்ளே போய் ஒரு வகையாக மாட்டிக்கினாரு. ஆனால் இவர் கையில் வந்து ஒரு டைம் பாம் எடுத்துட்டாரு, அதில் ஒரு 3 நிமிஷத்தை செட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இவங்க மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவரை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு இந்த ரோப்லாம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யாராவது டார்சான் மாதிரி எப்படி வரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு ஒயரை பிடிச்சி தொங்குறாரு, எல்லாமே அறுத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த கிரேடி என்ன பண்ணுறான்னா, அந்த தண்ணி வர பைப்லாம் இருக்கும்ல அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு, ஸோ அதை போட்டு எப்படியோ ஒரு வழியாக மேலே இழுத்துறான் யாரால. தலை நீ ஒன்றும் பயப்படாத, என் உயிரை கொடுத்தாச்சு நான் உன காப்பாற்றுவேன்ற மாதிரி டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ யாரால் ஏதோ சொல்ல வராரு. தலை என்ன தலை சொல்ல வரேன்றது கேட்கும்போது, டே பாம் வச்சிருக்கான்டா, அது இன்னும் 2 நிமிஷத்தில் வெடிக்க போதுறா அப்படின்றது சொல்லும்போது, அட போயாத முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடிடுறான். எல்லாருமே ஓடி வராங்க கீழே. அப்போ போர்ட் கேட்குறாரு, எதுக்கு இப்போ ஓடுறீங்க அப்படின்றது கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உன் ட்ரக்கில் பாம் செட் பண்ணியிருக்கேன்னும் போது, அட பாவி அதில் 2.5 டன் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குடா அப்படின்றத சொல்லும்போது, 2.5 டன்னா ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. அப்போ அந்த 3 பேரும் ஒரு வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒளிவாங்க. செலங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, பாம் வெடிக்க போதில் நம்ம மறைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. டேய் அது 2.5 டன்ரா, இங்கே 1 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காதரா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் ஓடி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளில வராங்க. அப்போ அந்த 2.5 டன் எக்ஸ்ப்ளோசிவும் பயங்கரமாக வெடிச்சு செதறுது. இப்போ கிரேடி வந்து அதான் வெடிச்சிச்சில்ல அப்படின்னு வெளில ஏந்துக்கிறாரு. அது வெடிச்ச வேவ் இவ்வளோ தூரத்துக்கு தூக்கி அடிக்கும் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் அந்த செத்து போன அந்த குட்டி கிராபாய்ட்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்குது. இப்போ எல்லாத்தையும் அவங்க சாகடிச்சிட்டாங்க. அப்படியே ஏஞ்சி நின்று பார்க்குறாங்க. இப்போ நம்ம கிரேடியை பார்க்கணுமே, தலை நம்ம மொத்தமாக 28 புழுவை சாகடிச்சிருக்கோம் தலை அப்படின்றத சொல்கிறான். டி ஆமாண்டா அவ்வளோ பணம் வரப்போதுன்னு போது, ஆனால் கூடவே சேர்த்து இவங்க ஃபேக்ட்ரியை அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு, என்ன பண்ணுறது வேலைனா அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல தலை, பாதி பணம் கொடுத்தாங்கன்னா கூட நம்ம தீம் பார்க்கை கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போகிறாங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்.